ஹலோ காய்ஸ், வி ஆர் ஒயிட் டிஷர்ட். இப்போ நான் வந்து எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சேரி மலைக்கு போக போகிறோம். அங்கே என்னென்னா முருகன் கோயில் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் போயிருந்தோம், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, இந்த டைம் போகும்போது அது விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு. கோயில் பார்த்திங்கன்னா பின்னாடி அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ ஏங்க நின்றுக்கேன்னு தெரியுதா? உங்களுக்கு பின்னாடி தெரியும் ஒரு வியூ. அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா. அதனால நான் இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் பேக் கேமராவில் ஃபுல்லாக காட்டுற பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா வியூ. இப்போ நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் மேலேருந்து ஃபுல்லாக காட்டுறேன். இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, அது நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு கீழே க்ரீன் கலர் தெரியுதா? அங்கேருந்தால் மேலே ஏறுவாங்க, வண்டியில் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து மேலே ஏறி இந்த படியில் வந்து அப்புறம்தான் வந்து மேலே கோயிலுக்கு போவாங்க. அதுவும் இந்த வழியாக தான் போவாங்க. சரி வாங்க, நம்மளும் இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தோம், சரி கோயிலை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. பட் வந்து அங்கே ஒரு பாட்டி உட்காந்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். மேற்கு பாசம் இந்த சாமியெல்லாம் கும்பிட்றப்ப நம்ம தொழில் முன்னேற்றம் சித்தர்கள் வாழ்ந்த அதனால் இப்போ நான் இங்கே வந்து இது வந்துப்பா எனக்கு வந்து ஒரு புக்கு ஒன்று கிடச்சிது தைப்பூசத்துக்கு பக்கத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அதுவும் தைப்பூசம் புக்கு தான், கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சு. தைப்பூசத்துக்கு பக்கத்தில் அந்த புக்கு எனக்கு கிடச்சதுனால அது ஒரு அதிர்ஷ்டம்னு நினச்சிட்டேன். அது 17வது வருஷத்துது அந்த புக்கு, இப்போ வந்து 21. எனக்கு இது எது பக்கமாக கிடைக்கிறப்ப எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது அதுக்குள்ளே வாங்குறப்போ அந்த சாமியார் பேர் என்னன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போய் அந்த தங்கத்தவிடு வச்சு சாமி மும்பை சேர்த்த சாமி வச்சுருக்கிறாங்களோ அதனால் இங்கே வந்து சாமி போட்டால் தொழில் முன்னேற்றத்துக்கு நல்லது. கோயம்புத்தூர் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதா, அவங்கெல்லாம் இங்கே வந்து அந்த இண்டஸ்ட்ரி மூலமாக வச்சு சாமி விட்டு தான் முன்னேற்றம்னு சொல்கிறாங்க. அந்த புக்கில் போட்டிருக்கு. அப்புறம் திருமுருகன் சிவன் மலை இருக்குது, சென்னிமலை சென்னிமலை திருமுருகன் பூண்டிகள்லாம் அங்கே இருக்கிறனால திருப்பூரும் ஈரோடும் செழிச்செழிப்பாக இருக்குதா. செழிச்செழிப்பு காரணம் திருப்பூர் செழிச்செழிப்பு காரணம் சிவன்மலை சென்னிமலையும் திருமுருகன் பூண்டி. திருமுருகன் பூண்டியில் 36,000 நாகதேவதைகள் சாமி கும்பிட்றாங்க. அது வந்து கலியுகத்தில் வந்து களி வந்து அடக்கி வச்சுருக்கிறாராம். இருந்தாலும் அந்த சக்தி அங்கே இருக்குதாங்க. அதனால தான் திருப்பூர் வந்து ரொம்ப செல் செலுத்தாங்க, யார் போனாலும் முன்னேறிக்கிறாங்க. நான் அதில் பார்த்துட்டு வந்து இப்போ செவ்வாழை பழத்தை வந்து மாலையில் போடலாம். இதில் செம்பூப்பூ மாலையும் போடலாம், எனக்கு செம்பூப்பூ கிடைக்கல. சரி, செவ்வாழையில் மாலை கட்டி தீபம் வச்சு சாமி சாமிக்கு போகிறோம். செவ்வாழை சாமிக்கு மாலையாக போகிறோம். செம்பப்பூவும் செவ்வாழையும் இந்த மாலை வந்து அரளிப்பூ மாலை வந்து வேலுக்கு. சரி, அரளிப்பூ மாலை வேலுக்கு.
அப்புறம் பேரீச்சம்பழமும் கொய்யாப்பழமும் நிவேதனம் சாமி சாப்பிட்றாங்க. சாமி வாழைப்பழம் சாமிக்கு செல்வப்பூவும் இதுவும் போடணும், செவ்வாழையும் போடணும். எனக்கு செல்வப்பூ கிடைக்கல, இப்போ நேற்று வாங்கி வச்சா உருந்து போயிடும் இல்லை அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் தெய்வம் வந்து நெய் தெய்வம் இழுப்பெண்ணையில் ரெண்டு தெய்வம் நெய் தெய்வம் சாமிக்கு. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் பொள்ளாச்சி. இது ஒரு சூட்சும ராட்சி மந்திரம் இதெல்லாம் இருக்குது. சரவண பவான்ட்டு ஓம் சரவண பவான்ட்டு மந்திரம் சொல்லிட்டு இல்லை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு சாமிக்கு இதெல்லாம் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு தான் வந்தீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கே அதை பார்த்துட்டு தான் வந்தேன், எனக்கு யாருமே சொல்லல. இது ஒரு சுவாமி ரகசியமே அமைச்சிருக்கிறாங்க, நானும் யாரு கிட்ட சொல்லலை, எங்கள் வீட்டில் என்ற மருமக கிட்ட யாரு கிட்ட சொல்லாத, ஏன்னா நம்ம முன்னேறமே அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தேன். இருந்தாலும் நீங்கள் கேட்குறேன் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் வாழ்ற வசனம் நீங்களும் நல்லா இருக்கும். எங்களுக்கு ஒரு ரெண்டு தெரிஞ்சு நீங்களும் நல்லா இருக்கும். கொய்யா பழம் தெரிஞ்சு மாதிரி நீ வேகம் சாமி இந்த சாமி பிரசாதத்தை நாங்கள் வேலை செய்கிறப்ப கொண்டு போகட்டா. நாங்கள் இப்போ அந்த பாட்டி சொன்னதை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியாத விஷயமா இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க கோயில் இந்த மாதிரி இதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. பட் எங்களுக்கே தெரியாது, அந்த பாட்டி சொன்னது எங்களுக்கே புதுசாக தான் இருந்துச்சு. பட் நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிது இங்கே வந்ததுக்கு. அப்புறம் வந்து பாட்டி இருந்துட்டு எனக்கு லேட் ஆச்சு தம்பி, நான் போகணும் அப்படின்னு சொன்னதால அவங்க போயிட்டாங்க. அதனால் நாங்களும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வந்து அழகாக சந்தனமும் குங்குமமும் கலந்து ஒரு பொட்டு வச்சு விட்டாங்க. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்த வந்து பார்த்துட்டு மேலே ஏறுங்க. இப்போ வந்து நான் மேலே ஏற போகிறேன், ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறுங்க, வழுக்கு தான் செய்யும் லைட்டாக இருந்தாலும் ஏறுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஏதோ தேங்கியிருக்கு, இதை கட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து சாமி சிலையெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே, பார்க்கும்போதே தெரியாது பழைய சிலை தான் அப்படின்னு. இங்கேருந்து வியூ பாருங்கள் நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு மேலே இருந்தும் ஒரு வியூ இருக்குது, வாங்க அதுக்கும் மேலே ஏறலாம். எஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். இதுதான் வந்து இங்கே இருக்கிறதுலையே டாப் வியூ. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருக்கும். நம்ம ஊர்லெலாம் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியாது, ஃபுல் க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது பார்க்குறக்கு. ஏன்னா இங்கே கீழே இறங்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ கீழே வந்துட்டோம். வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அப்படி பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். For you, come on.